பணக்கங்க சூப்பரா இன்னைக்கு வீட்ல பன்னீர் எப்படி தயாரிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இது பன்னீர் செய்யிறது நம்ம கடையில வாங்குறதை விட 1 லிட்டர் பால் இருந்ததுனா போதும் வீட்ல சூப்பரா செய்யலாம் பாருங்க ஒரு கிண்ணத்துல ஒரு 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏனா இது வினிகர் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் பால் வந்து நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கறேன் विनिगर सेत्तिट्टु कलंदुक्कणुम் நீங்க எலுமிச்சம்பழம் இருந்தா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்போ இது ஒரு துணி வச்சிட்டு வடிகட்டிடலாம் புளிப்பு தணமா போறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலசிடலாம் இப்போ இது நல்லா தண்ணி ஊத்தி அலசிட்டு இது ஒரு மூட்டை மாதிரி கட்டி இது மேல ஒரு வெயிட் வெச்சிட்டு ஒரு 5 ல இருந்து 6 அவர் இது அப்படியே விட்டுறணும் அப்பதான் நமக்கு சூப்பரா பன்னீர் கிடைக்கும் அப்ப இன்னொரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு இது நல்லா அப்படி முக்கி முக்கி நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூட்டை கட்டி இது மேல ஒரு வெயிட் வெச்சிரலாம் சூப்பரான பன்னீர் நல்லா செட் ஆயிடுச்சு இது வந்துட்டு 1 லிட்டர் பால்ல செஞ்சிருக்கிறது ஒரு டைம் ஏதாவது ஒரு ரெசிபி பண்றதுக்கு பாலக் பன்னீர் இல்லாட்டி பன்னீர் மசாலா இந்த மாதிரிக்கு 1 லிட்டர் பால் போதுமானது ஒரு 2 ல இருந்து 3 பேருக்கு இது கரெக்டா இருக்கும் பாருங்க சூப்பரான பன்னீர் நம்ம வீட்லயே தயாரிச்சுக்கலாம் கடையில வாங்குறதை விட